இனிமையான குழந்தைகளே நாம தான் தேவதைகளாக ஆகிறோம் ஸோ பிராமணர்களாக ஆனால் தான் தேவதை ஆக முடியும் பிராமணர்களாகிய நமக்கு தான் தந்தையுடைய உயர்ந்த வழி கிடைக்குதுன்ற போதை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் உலகம் ஃபுல்லாக எவ்வளோ மேல்மலையினூர் ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் அமாவாசை அப்போ எவ்வளோ கூட்டம் அலம்புது ஆனால் கடவுள் நமக்கு மட்டும்தான் கிடைக்கிறாரு அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் இல்லையா அவங்க வந்து பக் அது பக்தி பக்தியோடைய பலனாக தான் இது கிடைக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்ற போதை உங்களுக்கு இருக்கணும் கேள்வி யாருக்கு புது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குதோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்கணும் அதாவது ஆன்மீக போதை பழைய மற்றும் இரும்பு யுகமாக மாறிவிட்ட இந்த யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றும் பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும் கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்குது அப்படின்னா அக்கம் பக்கம் உள்ளவர்களை விழிப்படைய செய்யணும் சேவை போதையை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும் சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் யுகம் வந்து தங்க யுகம்னோ சத்யுகம் அடுத்தது வெள்ளி யுகம் என்ன பிரதர் செம்பு யுகம் இது இரும்பு யுகம் அப்படின்னா என்ன தாழ்வான நிலையை அறிஞ்சிக்கிட்டே வருது ஸோ மனிதர்களுடைய இதயமும் சரி இயற்கையும் சரி எல்லாமே இப்போ பழைய இரும்பு யுகமாக ஆனது மீண்டும் தங்க யுகமாக ஆக போகுது அப்படி ஆக்கிற சேவையை நான் செய்கிறேன்ற அந்த போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கன்னியா அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு பந்தனம் இருக்காது ஸோ அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் கணவனுக்கு சமைச்சு போடணும் இது மாதிரி பந்தனம் இல்லாதனால அவங்க இந்த நரகத்தை சொர்க்கமாக்கிற இந்த சேவை செய்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கணும் சொற்பொழிவு செய்கிறதுலையும் அதாவது இதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுலையும் நிலையான போதை இருக்கணும் பாட்டு இரவு பயணியே ஓம் சாந்தி ஓம் சாந்தி மறந்து போயிட்டோம் இல்லையா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இறைவன் உண்மையிலே யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா இந்த உடம்புக்கெல்லாம் சொல்லலை ஆத்மாவுக்கு தான் சொல்கிறார் அவர் ஆத்மாவை தான் பார்ப்பார் நாமளும் ஆத்மான்ட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகிறோம் அவரையும் ஆத்மா தான் இல்லையா அதான் பார்க்க போகிறோம் அப்போ ஆத்மாவாகிய குழந்தைகளுக்கு அப்பா ஞாபகப்படுத்துகிறார் ஓம் சாந்தினா அதுதான் அர்த்தம் சாந்தினா அமைதினு உங்களுக்கு தெரியும் ஓம்னா நான் ஆத்மா ஸோ நான் அமைதியான ஆத்மா நமக்கு நாமளே ஞாபகப்படுத்துறது தான் மற்றவங்களையும் ஞாபகப்படுத்துறது கிடையாது அப்போ இங்கே நான் ஆத்ம உணர்வில் உட்காந்துருக்கேன் அதோ மனசுக்குள்ளே நான் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் நான் இதை இருக்கிறேன் பகவான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்டில் ஒரு பக்கம் ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கிறது தான் கையை தூக்குறது குழந்தைங்க அப்போ நான் கையை தூக்கும்போது நீங்களும் ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா கையை தூக்கணும் இல்லாட்டினா அடுத்த தடவை கை தூக்குறதுக்குள்ளே அந்த உணர்வு வரணும் சரி குழந்தைங்க இந்த பாட்டின் பொருளை புரிஞ்சிக்கிட்டீங்க என்ன இரவு பயணி அப்படின்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுல தான் எல்லையற்ற பகல் நரகம் வந்து எல்லையற்ற இரவு ஏன்னா பகல்ல எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும் இரவில் தான் இருட்டில் தேடுவோம் இல்லையா அது மாதிரி நான் யாருன்னு சொர்க்கத்துல தெரியும் நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்போம் அதனால சக்தியும் இருக்கும் நரகத்துல சரீர உணரும் போது நான் ஆத்மான்றதே மறந்து நான் யாரு என்னுடைய அப்பா யாருன்னு தேடுறது தான் பக்தி அதானே நண்பன் இருக்குது நான் யாரும் தேடி தேடி சித்தர்களிட்ட போறாங்க கோயிலுக்கு போறாங்க எல்லாம் போறாங்க ஆனா அங்க போய் கோயில பாக்குறது நாம தானே அவங்களுக்கு தெரியல சரி அப்ப இரவு பயனே களைச்சு போயிடாதீங்க ஏன்னா இப்ப விடிய போகுது இவ்வளோ நேரம் தேடிட்டு கடவுள் கிடைக்கும் போது தூங்கிடாதீங்கன்றார் அதாவது சரீர உணர்வுல மாட்டிக்காதீங்க குழந்தைங்க இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப பக்தி மார்க்கத்துடைய காரிருள் முடிஞ்சிட்டு இருக்குது நாம அணியும் நேரம் வந்துட்டு இருக்குது இப்போ சாதாரணமா உட்காந்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன உட்காந்து ஆனா இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகாலட்சுமி ஆவாங்க மகாநாராயணன் ஆவாங்கன்னு தெரியாது நமக்கு யார் வேணாலும் இல்லையா அப்ப அந்த கிரீடமணிகிற நேரம் வந்துட்டு இருக்குது இங்கே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆனா மனுஷன்ல இருந்து தேவதையாக கூடிய லட்சியம் இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏன்னா இந்த கல்வியை சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னா மனிதனிலிருந்து இருந்து தேவதையாக்கும் கல்வி ஸோ அந்த லட்சியம் உங்களுக்கு இருக்குது நானும் நாராயணன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை மாடுன்னு நினைச்சா மாடாகவே ஆகிடுவீங்கன்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க அது பக்தி மார்க்கத்துடைய உதாரணம் ராமர் குரங்கு படையை பயன்படுத்தினார்ன்ற உதாரணமும் இருக்குது நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நாம தான் இரட்டை கிரீடமுள்ள தேவி தேவதைகளாக ஆகுறோம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எதுக்கு திடீர்னு பாபா மாடை சொன்னார் குரங்கு சொன்னார் தெரியுமா என்ன அப்படின்னா அப்போலாம் ஆடாக போகிறப்போம் மாடா போகிறப்போம் அப்படி தான் பக்தியிலலாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் மனிதர்கள் மனிதர்களாக தான் பிறப்பாங்க தேவதைகள் கூட மனிதர்கள் தான் ஆனால் தெய்வீக குணம் சக்தி நிறைஞ்சவங்க அப்போ அவங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே ஆயிடுவீங்க அப்படின்ட்டு அது ஒரு கதை இருக்குது அதை விட முக்கியமானது என்னன்னா ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்கு குரங்கு படையை பயன்படுத்தினார் ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலே சீதை யாரு யாரு தானே சொன்னார் ஆத்மாக்கள் தான் இல்லையா ஆத்மா தான் இப்ப ராவணன் கிட்ட மாட்டிட்டு இருக்கு இதை மீக்குறதுக்கு குரங்கு படையை பயன்படுத்தினார்னா என்ன அர்த்தம் நாம தான் குரங்கு மாதிரி புத்தி உடையவர்களா இருந்தோம் இவ்வளவு நாளா குரங்கை மனித அப்ப சயின்ஸ் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு அவங்க சொல்ற ரீதியில அது தப்பா இருந்தாலும் ஒரு விதத்துல அது கரெக்ட் ஏன்னா குரங்கு மாதிரி புத்தி உள்ள ஒரு மனிதனை தேவதையா ஆக்குறாரு அதுதான் இதே பைபிளில் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து கடவுளை படிச்சாலும் அது கூட ஒரு விதத்தில் கரெக்டு தான் எப்படின்னா மண்ணு மாதிரி நம்ம புத்தி களிமண் மாதிரி இருக்கிறத மனிதனாக இறைவனுடைய ஜீவ சுவாசம் கொடுத்து படித்தாருன்னு சொல்லியிருப்பாங்க அது என்னென்னா இறைவனுடைய புத்தி அப்படியே நம்ம கொடுக்குறாரு நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி தான் கீழான் நிலைக்கு வந்துட்டோம் இப்போ இறைவனுடைய புத்தி நம்மளுடைய புத்தியை பார்த்தா சரீரம் தான் தெரியும் இல்லையா இறைவன் தான் சொல்கிறார் சரீரத்தை பார்க்காத காரு மேட்ரு இல்லை காருக்குள்ளே இருக்கிற டிரைவர் தானே ஓட்டுறது அதுமாதிரி இந்த உடம்புன்ற காரை ஓட்டுற ஆத்மா தான் உன் கண்ணுக்கு தெரியணும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது புத்தின்ற கண் வழியாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இரட்டை கிரீடம் உள்ள தேவி தேவதைகளாக அது என்ன இரட்டை கிரீடம்னா தங்க கிரீடம் ராஜாக்கள் வச்சுருப்பாங்க அது தெரியும் இன்னொரு கிரீடம் என்னென்னா இந்து தெய்வங்களுக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஒலிவட்டம் இருக்கும் இல்லையா அதுதான் அது என்னென்னா தூய்மை கிரீடம் மற்றபடி அவங்களுக்கு வெள்ளை இருக்காது தூய்மையுடைய உதாரணத்துக்காக அப்படி காட்டியிருக்கிறாங்க தேக உணர்வே கொஞ்சம் கூட இல்ல இல்லாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா நான் இந்த கல்வியை கற்று டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அதே இல்லையா மெடிக்கல் காலேஜில் படித்தா அவங்களுக்கு தெரியும் அவங்க டாக்டர்னு லா காலேஜில் படித்தா வக்கீலன்னு தெரியும் அதே மாதிரி நாம் கூட இந்த படிப்பின் மூலம் என்னவாகிட்டு இருக்கிறோம் தேவதைகளாகிட்டு இருக்கிறோம் உம் அப்ப அந்த போதை அந்த ஞாபகம் லட்சியம் இங்க இருக்கணும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த சரீரத்தை விட்டதும் நம்முடைய தலையில கிரீடம் வந்துடும் ஒரு வினாடி தான் இல்லையா இந்த சரீரத்தை ஆத்மா விட்டோடனே அடுத்தது தேவதை தான் போய் பிறக்கும் இது மிகவும் அசுத்தமான சீச்சி உலகம் அல்லவா எங்க பார்த்தாலும் துக்கம்தான் இல்லையா யாராவது நிம்மதியா இருக்காங்களா ஸ்கூல்ல குழந்தைங்களாவது நிம்மதியா இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அவ்வளோ டார்ச்சர் உள்ள உலகம் அங்கே துக்கம்னா என்னென்ன தெரியல சதா ஆனந்தம் எந்த அளவுக்கு சுகம் இருக்கும்னா சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா தண்ணி குடிக்கும் ஒரே ஓடையில இப்போ அது கற்பனைக்கு எட்டுமா ஆட்டுக்குட்டி எங்கள் நம்மளே கிட்டே போக முடியாது இல்லையா சிங்கம் வந்தால் அங்கே சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற உணர்வு இருக்காது எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும் அந்த மாதிரி இருந்த விலங்குகள் நாமக்கு அசுர குணங்கள் வரும்போது தான் அதுவும் வீணாயிடுச்சு இயற்கையும் வீணாயிடுது அதனால தான் சுனாமி அது மாதிரி துக்கத்தை இப்போ கொடுத்துட்டு இருக்குது பழைய உலகம் முற்றிலும் மூணாம் தர உலகம் தேர்ட் கிளாஸ் பொருள்னு அந்த மாதிரி இந்த உலகம் இதில் உங்கள் புத்தியாக வைக்காதீங்க ஃபஸ்ட் கிளாஸ் உலகம் அங்கே உருவாகிட்டு இருக்குது இப்போ இந்த தேர்ட் கிளாஸ் உலகம் அழிய போகுது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் புது உலகத்துக்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் அவசியம் உலகத்தை படைக்கக்கூடியவராக தானே இருப்பார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல இயேசு வந்தாரு அவரும் சொர்க்கத்தை பத்தி சொன்னாரு நபி வந்தாரு அவரும் சொர்க்கத்தை பத்தி சொன்னாரு ஆனா யாராவது சொர்க்கத்துக்கு போனாங்களா அவங்க அவங்க அவங்களே போகல இல்லை அவங்களே துக்கத்தை தான் அனுபவிச்சாங்க ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போற ஞானம் இல்லை அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக்குற ஞானம் இது அத கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா சொர்க்கத்தை படைக்கிறவரு தானே அதுக்கு எப்படி எஜமான ஆக முடியும்னு சொல்ல முடியும் வேற யாருமே இந்த கல்வியை கற்பிக்க முடியாது சிவபாபா தான் உங்களுக்கு கற்பிக்கிறார் முழுமையாக ஆத்ம அபிமானியாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா வேற என்ன வேணும் அப்படின்னு தந்தை வைக்கிறார் இதில் தான் எல்லாமே இருக்குது அதாவது கட்டசி ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா நான் உடம்புன்ற நான் நான் பெண்ணுன்ற உணர்வே இல்லாமல் அப்படியே ஒலியாகவே உங்களை அனுபவம் பண்ணுன்றது சரீரத்துடைய கொஞ்சம் உணர்வு கூட வரக்கூடாதுன்றது வந்துச்சுன்னா ஏன்னா கட்சி நேரத்தில் உலகழிவு நடக்கும்பொழுது நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வுலேருந்து மற்றவங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கே தேக உணர்வு வந்துச்சுன்னா நீங்களே பயப்பட ஆரம்பிச்சிருங்க கடல் நூறு அடி எழும்புனா என்ன பண்ண முடியும் ஓடியும் தப்பிக்கவும் முடியாது பயமும் வரக்கூடாது அதுதான் சொல்றேன் ஆத்மாபிமானி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படாது சொர்க்கத்துல இந்த மாதிரி இப்ப தங்க மாட மாளிகை இருக்கும் ஆனா கதவு ஜன்னல் கூட இருக்காது ஏன்னா திருடுறதுனா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு தேக தான் அந்த திருடுற எண்ணம் எல்லாம் வருது இருந்தாலும் அந்த தங்க மாட மாளிகை இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இல்லை ஏன்னா இதே உணர்வுல நீங்க தங்க மாளிகையில உட்கார வச்சா கூட என்ன பண்ணுவீங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாளிகையை பார்ப்பீங்க அவன் வந்து பெருசாக இருக்குது இல்லையா அதிருப்தி ஆகிடும் அதுக்காக தான் ஆத்ம உணர்வில் இருங்க இந்த உடம்பே நான் இல்லை ஸோ அந்த ஆத்ம உணர்வு தான் உங்களுக்கு அங்கேயும் குஷியை கொடுக்கும் அந்த உணர்வில் இப்போ இருந்தீங்கன்னா இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துலேயும் உங்களால் அதே குஷியை அனுபவம் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு வேற என்ன தேவை அபிமானி ஆகிட்டிங்கன்னா நம்ம லட்சியமே அதுதான் நீங்கள் இப்போ பிராமணர்களாக ஆகிட்டீங்க நாம் தேவதைகளாக ஆகிட்டோம் திட்டத்திட்டம் ஆகிட்ட மாதிரி தான் இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தேவதைகள் எவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க இங்கே மனிதர்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கிறாங்க அங்க சிங்கம் கூட எதையும் சாப்பிட்டது ஆனால் இங்கே மனுஷன் மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றான் இல்லை அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதுவும் கடவுளே தான் இதுக்காக தான் பச்சாரின சொல்லி சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அவ்வளோ அழுக்க ஆகிட்டாங்க உருவம்தான் மனுஷன் மாதிரி இருக்குது ஆனால் குணம் எப்படியெல்லாம் இருக்குது சினிமா பாட்டு கூட வரும் இல்லையா அந்த மாதிரியே தான் சொல்கிறார் கடவுளும் தேவதைகளுடைய பூஜாரியாக இருக்கிறவங்க கூட தேவதைகள் முன்னாடி போய் நீங்க அனைத்து குணங்கள் நிறைஞ்சு உங்க பதினாறு கலைகளும் முழுமையாக பெற்றவர்கள் நாங்கள் விகாரிகளாக பாவிகளாக இருக்கிறோன்னு தான் சொல்றாங்க அப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தான் பூஜாரி இப்போ நாம தான் தேவதையா இருந்தோம் பக்தி செய்கிறோன்னா என்ன அர்த்தம் நாமளே பூஜாரி ஆகி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவங்க என்கிட்ட எந்த விதமான குணமும் இல்லை அப்படின்ட்டு மகிமை பாடுறாங்க ஆனால் அதுதான் நான்ன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியல உருவம் பார்த்திங்கன்னா தேவதைகளுக்கும் மனுஷ மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க போய் மகிமை பாடுறாங்க தன்னை அசுத்த விகாரிகள்னு சொல்லிக்கிறாங்க எங்ககிட்ட எந்த தெய்வீக குணங்களும் கிடையாது மனுஷன்னா தான் நாம் இப்போ தேவதையாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்க கிருஷ்ணபுரிக்கு போகணுன்றதுக்காக கிருஷ்ணரை பூஜை செய்கிறாங்க ஆனால் எப்போ போவோம்னு யாருக்கும் தெரியாது சொல்லுவாங்களே வைகுண்ட ஏகாதசி எப்போ கண்ணு முடிச்சால் சொர்க்கத்துக்கு போயிவிடுங்கண்ணா சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும் சொர்க்கமே இன்னும் வரல வந்தால் தானே அதுக்கு போக முடியும் ஸோ இப்போ ஒருத்தங்க சரீரம் விட்டாங்க இங்கே தான் பிறக்கணும் அதாவது நரகத்திலே தான் பிறக்கணும் கிருஷ்ணர் இருக்கிற இடம் தான் கிருஷ்ணபுரி அது சொர்க்கம் தான் ஆனால் அவரே இன்னும் பிறப்பு எடுக்கலை அதனால எப்போ போவோன்னே அவங்களுக்கு தெரியாம பூஜை பண்ணிட்டு பகவான் வந்து அந்த பக்தியோடைய பலனை கொடுப்பாருன்னு நினச்சிட்டு பக்தி செஞ்சிட்டே இருக்கிறாங்க முதல்ல உங்களுக்குள்ள இந்த ஒரு நம்பிக்கை ஆழமா இருக்கணும் அசைக்க முடியாமல் இருக்கணும் என்ன துக்கம் வந்தாலும் சரி என்ன அந்த நம்பிக்கைனா நமக்கு பாடம் கற்பிப்பது யார் இறைவன் கடவுள் இல்லையா உலகம் ஃபுல்லா தேடிட்டு இருக்குது ஆனால் நமக்கு சாதாரணமாக வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு இருக்கிறார் முற்றிலும் இலவசமா ஏன்னா அப்பா குழந்தைகிட்ட காசு கூட வாங்க மாட்டார் இல்லையா இது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழி மனிதர்கள் வழி கிடையாது பைபிள் குரான் எல்லாம் மனிதர்கள் படித்தது இது டைரக்டாக இறைவனை கொடுக்கறது ஸ்ரீனா உயர்ந்த ஸ்ரீ ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் மட்டும்தான் தேவதைகளுக்கு ஸ்ரீ சொல்லலாம் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீலக்ஷ்மி அப்படி சொல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீன்றது இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் சிவபாபா உங்களுக்கு ஸ்ரீமத் மத் கொடுக்கிறார் மற்றனா வழி ஸ்ரீனா உயர்ந்த வழி கொடுக்குறாரு யாருக்கு இது தெரியலையோ அதை கடவுள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க எப்படி உயர்வானவராக ஆக முடியும் இவ்வளவு பிராமணர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவுடைய வழிபடி நடந்துகிட்டு இருக்கிறாங்க பரமாத்மாவின் வழிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக உங்களை மாற்றுது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க புத்தியில் மட்டும்தான் இது உட்காரும் இதுதான் பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை வாங்கிறதுக்கு கூட அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா ஏன்னா கோயிலில் நிறைய கிரிவலத்திலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் எல்லோரும் வர்றது கிடையாது இல்லையா அப்போ போனது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முன்னாடி நீங்கள் தேவதையாக இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கும் அப்போ இது கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டமும் வேணும் இல்லையா அப்போ அவங்களுக்கு தான் இது புத்தியில் அமரும் இல்லை அப்படின்னா எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கைச்சலாமா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னுவாங்க அப்படின்னா முதல்ல இதை சொல்கிறது சிவன்றதே புரிஞ்சிக்கல அப்படின்னு அதுக்கு தான் இரேன்னு சொல்கிறார் முதல்ல சிவன் சொல்கிறாருன்றதை வைங்க மனிதர்கள் கிடையாது அப்படின்ட்டு அப்போ எப்போ இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போதான் அவங்க குஷி அடைஞ்சு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க யாருக்கு இறைவனுக்கு ஏன்னா அவருக்கு சரீரம் கிடையாது இல்லை நாம தான் இந்த ஞானத்தை சேர்க்கணும் அவர் ஒரு இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு இந்த சொர்க்கத்தை உருவாக்குற இந்த சேவையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க சிலர் இன்னமும் தெரியாமலே இருக்கிறாங்க இவர் யார் என்பது அவங்களுக்கு என்ன தெரியும் சும்மா வராங்க அப்படின்னா வந்தவொடனே இவரை பார்த்தோன்னா ஓ அங்கே ஒரு குரு மாதிரி இங்கே ஒரு குருப்பில் இருக்க இங்கே ஒரு புள்ளி இருக்கிறாரு இவர் தான் ஹீரோன்னு தெரியாது ஏன்னா புள்ளியெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை இல்லையா இவரை மட்டும் இவர்தான் கண்ணுக்கு தெரியும் எடுத்த உடனே அதனால யாரை சந்திக்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் பாபா யாரையும் சந்திக்கிறது கிடையாது இதுதான் பெரிய விஷயம் சிவ பாபா ராஜஸ்தான்ல சொல்லிகிட்டு இருக்காருன்ற இல்லையா எடுத்தோடனே எல்லாரும் போக மாட்டாங்க ஒரு வருஷம் கிளாஸ் கேட்டு அந்த நிச்சய புத்தி வரும்போது தான் அந்த அன்பா ஏன்னா அவர் அன்பா கேட்கும்போது குழந்தை சந்தேகப்பட இது உண்மையிலே கடவுள் தானான்னு உட்கார்ந்தன்தான் எப்படி இருக்கும் அதனால் அந்த நிச்சய புத்தி இருக்கிறவங்களை மட்டும்தான் அவர் சந்திக்கிறாரு அவங்க தன்னுடைய வழிய உருவாக்கிக்குவாங்க ஸ்ரீமத்தை தெரியாத காரணத்தினால மற்றவங்களுக்கும் தனது வழிய சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப பாருங்க மற்றவங்களும் நிறைய யோகாசனம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கடவுளை தெரியாதனால என்ன பண்ணிடுறாங்க நீங்க சுவாசத்தை நினச்சிட்டே இருங்க நிறைய யோகாசனம் இருக்குல்லையா மன உளக்கல ஈஷா யோகா நானும் கடவுளை தேடுறேன் வாங்க நம்ம எல்லாம் தேடலாம் எவ்வளோ நாள் தான் தேடி நிற்பாங்க ரெண்டாயிரத்தி வருஷம் தேடுனாங்க இவ்வளோ நாள் கிடைக்காதவங்க இப்போ தேடின மட்டும் கிடைப்பாரா அவரே வந்து அறிமுகத்தை கொடுத்தாதான் தான் கிடைக்கும் சரி ஆ ஊற்றுங்க சரி இப்போ பாபா சொல்ற குழந்தைகளாகிய உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குறதுக்காக தான் இப்போ தந்தை வந்திருக்கிறாரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே பாபா உங்களை சந்திக்க வந்திருக்கிறாருன்னு குழந்தைங்க இப்போ தெரிஞ்சுருக்கிறீங்க யார் இதை தெரிஞ்சுக்கலையோ அவங்க இந்த மாதிரி பதிலளிக்க முடியாது என்னன்னா பாபாவை பார்க்க போகும்பொழுது அவர் என்ன கேட்பார்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் பார்க்க போவாங்க அழிச்சிட்டு போகும்போது அவர் என்ன கேட்பார்னா குழந்தைங்க ஞானம் புரிஞ்சிருக்குதா அப்படின்றதுக்காக என்ன கேட்பாரு குழந்தை இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருக்கிறான்னு கேட்பாங்க உடனே இல்லை பாபா நான் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு தர வரேன் வேஸ்ட் நீங்கள் போங்க மறுபடியும் போய் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இட்டு வாங்கன்னு ஆகும் என்ன என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சுருக்குறோமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா தான் இதாகிடுச்சுன்னா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே நாள் இதே இடத்துல சந்திச்சேன்னு சொன்னேன்லையா அப்போ கடவுளும் கேட்கும்போது போது அதே தானே சொல்லணும் அப்போ சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்போ நமக்கு எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் போன கல்பத்தில் நடந்தது தான் நடக்குது நான் ஏன் சீரியஸ் ஆகணும் ஏன்னா இப்போ ஒரு விஜய் பாட்டு சீடியை போட்டு எம்ஜிஆர் பாட்டு வரும்னா வருமா அதில் என்ன இருக்கோ அதே தான் வரும் அதே மாதிரி தான் இந்த நாடகம் இப்போ நான் இந்த பேனவை இப்படி கீழே விடுறேன்னா கூட போன கல்பத்தில் விட்டால் தான் விட முடியும் அந்தளவுக்கு துல்லியமாக இப்போ ஒரு கொசு பறந்தால் கூட ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இந்த நொடி பறந்தாதான் பறக்கும் ஆனால் இறைவன் சொல்கிறார் இந்த கடைசி ஒரு வருஷம் வந்து சங்கம் பேர் இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிற எப்போ நீங்கள் இந்த சங்கம் யுகத்தில் வந்துட்டீங்களோ மற்றவங்களுக்குலாம் இது கலியுகம் தான் சங்கம் யுகத்தில் வந்தீங்களோ அந்த நொடியிலருந்து உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நன்மையில் தான் முடியும் ஆனால் கொஞ்சம் மனசை ஆட்டம் காண வைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் இது நன்மையில் தான் முடியும் இறைவனே உத்தரவாதம் கொடுத்துட்டாரு நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா மார்க் அதிகம் இது எப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நீ கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதும்போது ஜாலியாக தானே இருக்கும் ஒரு வேளை நம்ம ஒன்றுமே படிக்கலை எப்படி பாஸ் ஆகும்னு பயந்துச்சுன்னா ஆனால் கரெக்ஷன் பண்ணுறவங்களே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் ரேங்க்கன்ட்டு அதான் கடவுளே சொல்லிட்டாரு நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஆகும் இந்த நம்பிக்கையில் தான் இருக்குது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கிறதும் லேட்டாக கிடைக்கிறது ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்போ பாபா சொல்கிறார் குழந்தைங்களுக்கு படிப்புடைய போதை அதிகமாக இருக்கணும் சாதாரண படிப்பாக எம்பிபிஎஸ் படி எம்பிபிஎஸ் விடுங்க ப்ளஸ் டூ படிக்கிறதுக்காக எவ்வளோ சாப்பாடு தண்ணி இல்லாமல் படிக்கிறாங்க ஆனால் இன்னும் கிடைக்கும் அதனால் ஏதோ அது கூட டவுட்டு தான் இல்லையா இருக்கிற காம்படிஷனுக்கு என்ன சீட்டு கிடைக்கும்னே தெரியாது அப்படியே கிடச்சி டாக்டர் ஆயி டாக்டர் சீட்டு கிடச்சி படித்து டாக்டர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எத்தனை நிறைய பேர் மெடிக்கல் காலேஜில் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்போ அதுவும் வேஸ்ட் ஆகிடுது அப்படியே போய் அவங்க உழைச்சா கூட அது ஒரு பிறவிக்கு தான் அப்பயே நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் டாக்டரை மறுபடியும் நான் எங்கே ஆரம்பிக்கும் ஏபிசிடி தான் எல்கேஜி டீச்சரை அடிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ஏ சொல்லுன்னு தான் அவருக்கு முன்னாடி நான் டாக்டராக இருந்தால் எனக்கே ஏ சொல்லு நான் சொல்ல முடியும் ஆனால் இந்த படிப்பு உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் படிக்கவே மாட்டீங்க அப்படியே ராஜா வீட்டிலே போறப்பீங்க போ ராஜா வீட்டில் பிறந்தாலே அது ராஜா தான் இல்லையா நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் இருக்கும் ஸோ முழு ஆயுள் இருக்கும் அங்கே எதுவும் திடீர் மரணம்லாம் கிடையாது அதை அனுபவிப்பீங்க மறுபடியும் போய் இன்னொரு ராஜா வீட்டில் ஏன்னா அந்த சொத்தை இப்போ நீங்கள் சேர்க்குறீங்க இறைவனை நினைக்கிறதன் மூலமாகவும் இந்த படிப்பின் மூலமாகவும் அப்போ இந்த படிப்புடைய போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இது மிகவும் உயர்ந்த கல்வியாகும் ஆனால் மாயா கூட அதிக எதிர்ப்பு காமிக்கிறது மாயான்றது இந்த ஐந்து விகாரங்கள் தான் கோபம் பற்று பேராசு அகங்காரம் சரீர கவர்ச்சி இது வரைக்கும் உங்களை எதிர்த்து இருக்காது அப்படி ஒரு மாயா இருக்குதான்னு கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் பாபா குழந்தை ஆண் அடுத்த செகண்ட்ல இருந்து வர ஆரம்பிக்கும் பயங்கரமா ஏன்னா மாயாவுடைய ராஜ்யம் இது அவங்கிட்ட நீங்க இப்ப சவால் விடுறீங்க யடே என் ராஜ்யத்தை நீத்திட்டு இருக்கிறியா இப்போ நான் வாங்கிட்ட வாங்க போகிறேன்னா அப்போ தான் ஒரு ராஜா கிட்ட சண்டைன்னு போடும்போது தான் அவர் உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார் அது மாதிரி மாயா இனிமேல்ட்டு தான் எதிர்க்கவும் ஆரம்பிக்கும் நம்ம தலையின் மீது இரட்டை கிரீடம் வரும்படியான கல்வியை நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோன்ட்டு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு இரட்டை கிரீடதாரிகளாக ஆகும் இருபத்தி ஒரு பிறவி முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா சமந்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனால் சொர்க்கத்தில் இருபத்தி ஒரு பிறவி நரகத்தில் அறுபத்தி மூணு பிறவி அது ஏன்னா அங்கே ஆயுள் அதிகம் நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் அதனால் பிறவி கம்மி மாதிரி தெரியுது ஸோ இருபத்தி ஒரு பிறவிக்கு இரட்டை கிரீடதாரிகளாக இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட முயற்சி செய்யணும் நீங்கள் இதுதான் ராஜயோகம் வெளியில் ராஜயோகம்னு போட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களை ராஜாவாக்குற யோகம் ஏதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க இவனுக்கு ராஜயோகம் அடிச்சிச்சுடான்னு ஒன்னும் மனவளக்கலை யோகம் அடிச்சிச்சு ஈஷா யோகம் அடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த யோகம் கிடைக்கிறதுக்கே பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அந்த ராஜயோகத்தை இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதை கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும் எந்த வேதத்திலயும் இது கிடையாது எவ்வளவு ஆச்சரியமானது லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போங்க பூஜாரிகளுக்கு கூட நீங்க இதை புரிய வைக்க முடியும் பிறகு அவங்களும் மற்றவங்களுக்கு வைப்பாங்க இல்லையா லக்ஷ்மி நாராயணன் எப்படி பதவி அடைஞ்சாங்கன்னு போய் கேளுங்க லக்ஷ்மி நாராயணனை கும்ட்றீங்க வைகுண்டத்தின் யஜமானர்னா ஒத்துக்குவாங்க ஆனால் அவங்க எப்படி ஆனாங்க தெரியாது இல்லையா திடீர்னு ஒருத்தர் மட்டும் சொர்க்கத்தின் ராஜாவாக ஏன்னா கர்மத்தின் விதிப்படி நீங்கள் செய்கிற காரியத்தின் பலம் தான் அடுத்த பிறவிக்கு வரும் ஸோ இந்த பிரிவில் அந்த அளவுக்கு இறைவனுடைய இந்த ஞானத்தை பல பேருக்கு சொல்கிற சேவை செஞ்சுருப்பாங்க இறைவனை சதா நினைத்து ஃபுல் ஆத்மனூர்ல வந்திருப்பாங்க ஸோ இதை நீங்கள் அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கு புரிய வைங்க பெருமாள் கோயிலில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எப்படி கிடைச்சிதுன்னு உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்ல முடியும் கீதையில் கூட பகவானின் மகா வாக்கியம்னு இருக்குது ஆனால் எந்த பகவான் தெரியாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாங்க உண்மையிலேயே இங்கே சிவ இதுதான் ஒரிஜினல் கீதை சிவ பகவான் அப்போ அது பார்த்தீங்கன்னா யுத்த மைதானத்தில் யாராவது கீதையை சொல்ல முடியுமா சண்டை நடக்கிற இடத்துல அப்படியே சொன்னாலும் கேட்குற மனநிலையில் யாராவது இருப்பாங்களா அப்போ அது ஒரிஜினலாக என்னன்னா இப்போ நடக்க இப்போ தான் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம் யார் கூட யுத்தம்னா சண்டை போடுற யுத்தம் கிடையாது இது மாயா கூட யுத்தம் மற்றபடி கத்தியால் இம்சிக் பண்ணுற யுத்தம் கிடையாது இங்கே இறைவன் சொல்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஒரு தேர் இருக்கும் கிருஷ்ணர் ஓட்டுவார் பின்னாடி அர்ஜுனன் இருப்பார் அதுக்கு அஞ்சு குதிரை காட்டுவாங்க சில இதில் ஏழு குதிரை காட்டுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தேருன்றது பிரம்மாவுடைய உடல் இவரோட உடல் இவருடைய உடலில் ரெண்டு டிரைவர் இருக்கிறாங்க இல்லையா பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்கும் சிவனுடைய ஆத்மாவும் வந்து சொல்லுது அதுதான் அதில் ரெண்டு பேர் காட்டுறாங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் காட்டுறாங்க ஸோ சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணர் கொடுத்தாங்க இந்த ஞானத்தை கேட்டு இவரு தான் கிருஷ்ணராக அடுத்த பிறவியில் வராது அப்படி என்ன அர்த்தம்னா போன ஜென்மத்தில் இந்த கல்பத்தின் ஆரம்பத்தில் கிருஷ்ணராக இருந்தவருடைய ஆத்மா தான் கடைசியில் இப்படி ஆகுது இவருடைய உடலில் வந்து சிவன் சொல்லி தான் இவருக்கே தெரியும் நான் தான் கிருஷ்ணராக இருந்தேன் அப்படின்ட்டு அப்போ சிவன் நமக்கு யார் அப்பா இதை கேட்டு நாம தான் கிருஷ்ணராக பிறக்கிறோம் ஸோ அப்பாவுக்கு பதில் குழந்தை பேரை போட்டுவிட்டாங்க கீதையில் அதனால் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாமல் யுத்தம் சண்டை போடுற கீதையை ஆக்கி விட்டாங்க நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்று கொடுத்துட்டு இருக்கிறேன் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக உங்களை ஆக்கிறேன் சொர்க்கவாசியாக நீங்கள் தான் ஆகுறீங்க ஆக நான் இவ்வாறு ஆகிறேன் என்ற போதை குழந்தைங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் ராஜா இது பார்த்தீங்கன்னா பைபிளில் வரும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக உன்னை ஆக்கினென்ட்டு அது இந்த ராஜா இதுக்கு என்ன அர்த்தம் ராஜாவுக்கெல்லாம் ராஜான்னா ராஜாக்களே தலை வணங்குகிற ராஜா இப்போ இவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் யார் கட்டிருப்பாங்க ஆரம்பத்தில்னால் ராஜாக்கள் தான் கட்டியிருப்பாங்க துவாபர யுகத்தில் நரகத்தில் தான் பக்தி சொர்க்கத்தில் பக்திலாம் இருக்காது ஏன்னா அங்கே துக்கமே இருக்காது துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைப்போம் அப்போ மூணாவது யுகம் இதில் தான் கோயில் கட்டுறாங்க அப்போ கற்றப்படுறவங்க ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு காட்சி கிடைக்கும் அதை வச்சு கோயில் கட்டுவாங்க அதுதான் அந்த தலை தலைவணங்கிற ராஜாவாக தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன் சொர்க்கவாசியாக நீங்கள் தான் ஆகுறீங்க நான் இப்படி ஆகிறேன்ற போது உங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய நிகழ்கால சித்திரம் மற்றும் ராஜ்யத்தின் சித்திரம் இங்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் கீழே உங்களுடைய சித்திரம் மேலே ராஜ்யத்தின் சித்திரமும் இருக்க வேண்டும் இதுக்கு செலவு ஒன்றும் பெருசாக ஆகாது இல்லையா ராஜ்ய அலங்காரம் உடனே செஞ்சிக்க முடியும் ஆக நான் தான் தேவதையாக ஆகிறேன்ற நினைவு உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் மேலே சிவபாபாவையும் வையுங்கள் இந்த சித்திரத்தையும் உருவாக்கிக்கணும் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதைகளாக ஆகிறீங்க இந்த சரீரத்தை விட்டுட்டு நாம் தேவதைகளாக ஆவோம் ஏன்னா இப்போ நாம் இந்த ராஜயோகம் கற்றுக்குறோம் பாபா அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் தான் தேவதையாக போகிறீங்க தேவதையோட உடல் பயங்கரமாக இருக்கும் பயங்கர அழகாக இருக்கும் அது ஓகே இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி மாற முடியாது இப்போவே இருந்தாலும் அவங்கள மாதிரி ஓரளவு வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அந்த கிரீடம் பேப்பரில் இருக்குல்ல ஜிகினா கிரீடம் அதை வச்சு அதில் ஒரு ஃபோட்டோ எடுங்க சாதாரண ஃபோட்டோ எடுங்க கீழே உங்களுடைய சாதாரண ஃபோட்டோ மேல் பாதியில் கிரீடம் அணிஞ்ச ஃபோட்டோ அதுக்கும் மேலே சிவபாபா பாபா ஒளி புள்ளியாக வைங்க அப்போ உங்களுக்கு இதுதான் என்னுடைய லட்சியம் அதுக்கு நான் இவரை நினைக்கணும் முழு ஞானமும் சதா மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் அதை பேக்கெட் சைஸ் ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போதை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த போதை தான் இந்த உலகியல் கவர்ச்சியிலேருந்து உங்களை காப்பாற்றும் ஏன்னா இந்த போதை இல்லைன்னா அந்த போதை உங்களை பிடிச்சி துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்கும் இப்போ பாபா சொல்கிறேன் மனுஷன்லேருந்து தேவதைகளாகுறீங்க ஏன்னா இப்ப நாம இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்யும் இது ஒரு யுக்தி மேலே சிவனுடைய சாதாரண சித்திரம் சிவபாபா கிட்ட இருந்து நாம ராஜயோகம் கத்துக்கிட்டு தேவதைகளாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிக்கிட்டு இருக்கிறோம் போட்டோ வைத்திருந்தால் அதை பார்த்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு சிவன் உங்களால சொல்ல முடியும் ஏன்னா அதாவது நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்காட்டினாலே நீங்க போய் சரி இவங்க ஸ்ரீகிருஷ்ணன் இருக்காரு நாராயணன் பிள்ளையாரு அனுமதி இவங்களாம் எப்போ வந்தாங்க எங்க வந்தாங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது அவங்களுக்கும் தெரியாது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சிங்கன்னா உங்களால் இதை சொல்ல முடியும் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அதை ஏற்றுக்கிட்டு பாபா குழந்தை ஆவாங்க கடையில கூட அப்போ பாருங்க இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு இந்த ஆன்மீக போதை ஏறிடும் கடைகளிலும் இந்த போட்டோவை வச்சிடுங்க அதாவது நீங்க கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா கடையிலும் வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாரு பக்தி மார்க்கத்துல பாபா நாராயணனுடைய சித்திரம் வச்சுருந்தாரு பாக்கெட்லும் வச்சுருந்தாரு நீங்களும் உங்களுடைய போட்டோவை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் தான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்ற நினைவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் தந்தையை நினைவு செய்யும் உபாயத்தை தேடணும் இது ஒரு யுக்தி சொல்றாரு இது இல்லாம நீங்க நிறைய யுக்தி நீங்களே கூட உருவாக்கலான்றாரு இவர் இந்த பிரம்ம பாபா இவரே நம்ம பாபான்னு சொல்லுவோம் ஏன்னா இவர் மூலமாக தான் நம்மளை தத்து எடுக்கிறார் சிவ தந்தை சரீரம் இல்லாத காரணத்தினால பிரம்மாவை தாயாக்கி குழந்தைகளை தத்து எடுக்கிறார் அம்மானும் சொல்லலாம் அப்பானும் சொல்லலாம் அப்ப இவர் சிவன் இவர் உடலுக்குள்ளே அறுபது வயது இருக்கும்போது தான் பிரவேசித்தார் அதுக்கு முன்னாடி இவர் தீவிர நாராயணன் பக்தராக இருந்தார் இது எவ்வளோ பேரே கம்பெனிப்பாங்க இவர் தான் ஒரிஜினலாக நாராயணாக இருந்தவர் ஆனால் இவரே எல்லாத்தையும் மறந்து இவர் அவருக்கே பக்தராக இருந்திருக்கிறார் ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா தீவிர பக்தினால் என் தன்னுடைய மனசு எங்கேயுமே போயிடக்கூடாதுன்ட்டு நாராயணன் ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சு அடிக்கடி எடுத்து எடுத்து பார்ப்பாரம் அவருடைய நாராயணனுடைய புத்தி ஞாபகம் மறந்துடுச்சுன்னா தனக்கு தானே தண்டனை வேறு கொடுத்துக்குவாரம் அப்போ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது யுக்தியை உருவாக்குங்க தந்தையை மறந்து விடும் பொழுது நீங்கள் உண்மையிலே கீழே விழுந்துடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு என்னென்னா ஐயாயிரம் வருஷம் படிக்கட்டு தான் இது ஆத்மா சதோ பிரதானமாக அதாவது உயர்ந்த நிலை சதோனா தமோனா தாழ்ந்த நிலை இடைப்பட்ட நிலை ராஜோ சதோ பிரதானமாக இருக்கும்போது காட்டுறது மேலே காட்டுறாங்க லக்ஷ்மி நாராயணன் ராஜம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சி தான் ஆகணும் ஏன்னா இறைவனை நினச்சா மட்டும்தான் ஆத்ம சக்தி வந்து மேலே ஏறும் ஆனால் சொர்க்கத்தில் இறைவன் வரவும் மாட்டார் அவரை பற்றிய ஞாபகமும் நமக்கு மறந்துடும் அப்படி மறந்தாதான் கீழே வரும் இதுதான் நாடகம் வேறு ஒன்றும் இல்லை செல்ஃபோன் சார்ஜிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அது கொர குறைஞ்சி தான் ஆகணும் அதே மாதிரி தான் ஆத்மாவுடைய சார்ஜ் குறைஞ்சிகிட்டே வரும் இப்போ கீழே இருக்கிறோம் இப்போ சங்கமயத்தில் கடைசியில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இறைவனை நினைக்க நினைக்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை நினைக்க நினைக்க உங்களுடைய ஆத்மாவுடைய நிலை மேலே ஏறும் அதான் இங்கே லிஃப்ட்டில் காட்டுறாங்க தான் ஐயாயிரம் வருஷம் ஏறுறது பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி படி எவ்வளோ வேக வேணாலும் இந்த ஒரு பிறவிலே இந்த ஒரு தான் அதுக்கு சான்ஸு ஏறிட முடியுன்றார் ஆனால் இறைவனுடைய நினைவு எப்பெல்லாம் மறக்கிறீங்களா உதாரணத்துக்கு இறைவன் நினச்சி இந்த அளவுக்கு ஏறிட்டிங்கன்னு வச்சுங்களா நினைவு மறக்கும்போதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிகிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா அதுதான் சரி பாபா சொல்றாரு விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா பிறகு வெக்கம் வந்துடும் இப்பொழுது என்னால் இந்த தேவதை ஆக முடியாதே அப்படின்ட்டு இல்லை பாபா கோபம் பற்று பேரா அகங்காரம் சரீர கவர்ச்சி இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ உங்களை அறியாமல் ஆனால் இனிமேல்ட்டு தான் மாயாவே உங்களை அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கும் வரைக்கும் நல்லா இருந்தவங்களும் உங்கள்கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரிலாம் நடக்கும் ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் மாயாவுடைய யுத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ எச்சரிக்கையாக இருப்போம் இல்லையா ஏன்னா தோத்துட்டோம் அப்படின்னா தேவதை ஆக முடியாது ஆகிடுவோம் பட் பதவி இருக்காது பதவி கம்மியாகிடும் ராஜாவும் இருப்பாங்க பிரஜைகளும் இருப்பாங்க இந்து தெய்வங்கள் கோயில் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் அம்மன் பெருமெல்லாம் அழகாக அலங்காரத்தோடு இருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க விசிறி வீசிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படின்னா என்ன ரெண்டு பேருமே அங்கே இருப்பாங்க ஸோ நம்ம தேவ ராஜாவாகணும் ராணி ஆகணும் இல்லையா இப்போ நான் தேவதையாக எப்படி ஆக முடியும் இது மாதிரி விகாரத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க விகாரத்தில் விழக்கூடியவரின் ஃபோட்டோவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாபா சொல்கிறாரு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர் கிடையாதுன்னு சொல்லுங்க உங்களது பாஸ்போர்ட் முடிஞ்சிடுச்சு ரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கன்றார் நான் விழுந்து விட்டேன் என்று சுயம் உணர்கின்றன அது யாரும் சொல்லத்தேள் அவங்க நமக்கே தெரியும் இல்லையா அப்படின்னா நான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் நாரதருடைய உதாரணம் கொடுக்கப்படுது இல்லையா இன்னொன்று என்ன அப்படின்னா அது மாதிரி விகாரத்தில் வந்து பாபா விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அந்த போட்டோ பார்க்கும்போது நமக்கு எச்சரிக்கை ஐயோ நாம இது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக பயன்படுத்திக்கலாம் நாரதருடைய உதாரணம் ஒன்று இருக்குது நீ உன்னுடைய முகத்தை பார்த்துக்கோ அப்படின்னு அவர் கூறப்படுகிறார் லக்ஷ்மி திருமணம் செய்து கொள்ளும் தகுதி இருக்குதா ஆக முகம் குரங்கு மாதிரி தென்பட்டது என்னிடமும் எந்த விகாரம் இருக்கிறது பிறகு நான் ஸ்ரீநாராயணன் அல்லது ஸ்ரீலக்ஷ்மி எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் என்ற வெக்கம் விடும் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் ஏன்னா நம்மளுடைய லட்சியம் நாராயணன் ஆகணும்னா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும் லக்ஷ்மி ஆகணுன்னா நாராயண கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா இப்போ இறைவன் சொல்கிறார் இது நாரதருடைய கதை ஒன்று இருக்குதான் அப்போல்லாம் சுயம் வரம் நடக்கும் இல்லையா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க எல்லா ராஜாக்களும் வருவாங்க அப்போ நாரதர் வந்து முனிவர் தான் இருந்தாலும் அவர் லக்ஷ்மியோடைய வீட்டில் தங்குவர் தங்கும்போது லக்ஷ்மியுடைய அப்பா சொல்கிறார் நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு பொண்ணு வர சொல்லுங்கன்னு பார்த்த உடனே இவருக்கே ஆசை வந்துடும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் துறந்தவர் ஒரு வினாடியில் விழுந்துடுவார் உடனே சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த காலத்தில் போனால் கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்பாரு இது பக்தி தான் உண்மையிலே நடக்கலை பட் அதில் இப்போ நமக்கான ஞானம் இருக்குது இப்போ விஷ்ணுக்கிட்ட கேட்பார் ஹரியுடைய முகத்தை எனக்கு கூடு ஹரினா ரெண்டு அர்த்தம் இருக்கா ஒன்று விஷ்ணு இன்னொன்று குரங்கு அவர் சரி அப்படின்ட்டு போய்டார் போனோடனே ரெண் இங்கே நாரதர் உட்காந்துருப்பார் பக்கத்தில் விஷ்ணு உட்காந்துருப்பார் இப்படி வந்து நாரதரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போய் விஷ்ணு கருத்துல போட்டோடனே இவருக்கு ஒன்றுமே புரியாது ஏன் எனக்கு மட்டும் போடல அப்படின்னா என்ட்ட இல்லாத ஒன்ட்டை இருக்குதுன்னு கேட்கும்போது நீ போய் உன் முகத்தை கண்ணாடியில் பாருனார் போய் பார்த்தா உடம்பு விஷ்ணுவாக இருக்கும் முகம் மட்டும் குரங்காக இருக்கும் அது என்ன அர்த்தம் உண்மையில் அப்படின்னா நாம இப்பதான் ஆசைப்படுறோம் லக்ஷ்மியை மணக்கணும் நாராயண மணக்கணுன்ட்டு நம்மளுடைய முகத்தை பாருங்கன்னா ஆத்மாவை பார்க்க சொல்றாரு ஆத்மா அபிமான நிலை எப்படி இருக்குது அல்லது இன்னும் தேக உணர்வு அதான் பாபா சொன்ன முதல்ல சொன்னாலையா குரங்குலேருந்து இருந்து மனுஷன் ஆக்குறோம் குரங்கு படையை தான் ராமர் சண்டை போடுறதா காட்டுறாங்க அப்படின்னா அந்த புத்தியில இருந்து இப்போ தெய்வீக புத்தி ஆயிடுச்சா அப்படின்னு நம்மள நம்மளே செக் பண்ண சொல்றாரு அப்படி இல்லை அப்படின்னா வெக்கம் ஏற்படும் பாபா நிறைய யுக்திகளை உங்களுக்கு சொல்றாரு ஆனா நீங்க நம்பிக்கை வைக்கணும் இல்லையா ஏன்னா பேசுகிற ஒரு கண்ணுக்கு தெரியாது அவர் இல்லையா அப்போ இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நிறையா காட்சி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு நாளாக இருந்தால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து நாலு மணி ஆக்சுவலாக ரெண்டு டு காலையில் ரெண்டு டு அஞ்சு யோகா பண்ணணும் அதாவது இறைவன் நினைக்கிறதான் யோகா நீங்கள் விரும்பினாலும் விரும்பட்டினாலும் எப்படியாவது உங்களை எழுப்பி விட்டுருவார் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு எப்படியெல்லாம் எழுப்புறாரு பாருங்கள் ஒன்று தானாக கண்ணு திறக்கும் இல்லது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் சில சமயம் அடிக்கிற மாதிரி இருக்கும் குத்துற மாதிரி இருக்கும் கதவை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும் நிறையா ஆகும் இதன் மூலமாக தான் நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ஆரம்பத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் நிச்சய புத்தி வர்றதுக்காக அதுக்கப்புறம் விட்டுருவார் சரி இப்போ பாபா சொல்கிறேன் அதனால் ரெண்டு மணிக்கு எழுந்திரிக்காருனால நாலு மணிக்கு எந்த நினைவு பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் வச்சோம் ரொம்ப பீச்சாக இருந்தால் பத்து நிமிஷமாக நினைவு செய்யுங்க பாபா சொல்கிற விகாரத்தின் போதை ஏற்படும் பொழுது நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆக முடியும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஞானத்தின் போதை இல்லாட்டினாலே விகாரத்தின் போதை தான் வரும் இல்லையா ஒன்று இதயத்தில் பாபா இருப்பார் இல்லைன்னா குப்பை தான் இருக்கும் அப்போ பாபா சொல்கிறேன் ஒரு வேளை விகாரத்தின் போதையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பதவி அவ்வளோதான் இருக்குது அப்படின்ட்டு முயற்சி செய்யணும் இல்லையா ஏன்னா அப்படியே நீங்கள் கிளாஸ்க்கு வந்தாலே வாங்க நாராயணன் சீட்டு உங்களுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ முயற்சி இருக்குது இல்லையா முயற்சி செய்யணும் இந்த இந்த யுக்திகளை உருவாக்குங்க மற்றும் எல்லோருக்கும் புரிய வச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு யுக்தி தோன்றுச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணிக்கணும் இன்றைக்கி அது மாதிரி யுக்தி இருந்தால் கடைசியில் ஷேர் பண்ணுங்கள் ராஜயோகத்தின் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இப்போ உலக அழிவு உங்கள் எதிரிலே இருக்குது ட்ரைலர்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் இல்லையா மெட்ராஸில் பார்க்குறோம் அங்கங்கே நடந்துன்னு இருக்குது எல்லாம் ட்ரைலர் தான் நாளுக்கு நாள் புயல்கள் மிக அதிகரித்து கொண்டே செல்லும் இது எப்போ வந்த வாணி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டைமில் வந்த வாணி ஏதோ இன்னைக்கு பார்த்துட்டு சொல்கிற மாதிரியே இருக்குது இல்லையா அப்போ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் இவர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொன்னார் கடைசி இன்னொரு வருஷம்னா இன்னும் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் ஆவரேஜா அப்போ நேரம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கனால தான் பயங்கரமாக இப்போ கிட்ட அசாந்தியும் அதிகமாக இருக்குது இயற்கையும் சீற்றம் அடையுது பாபா சொன்னார் நாளுக்கு நாள் புயல்கள் ரொம்ப அதிகமாகிட்டே போகும் அணுகுண்டுகளும் தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக தான் நீங்கள் இந்த கல்வியை கற்கிறீர்கள் அதை சொல்லிட்டு ஏன் சொல்கிறாரு அதெல்லாம் ஏன் திரும்ப ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க நமக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ஏன்னா நரகம் தானே சொர்க்கம் உருவாகும் இதே பூமி தானே எல்லாம் வச்சுட்டு இருந்தால் சொர்க்கம் எப்படி இருக்கும் ஸோ நமக்காக தான் அது உருவாகிட்டு இருக்குது அணுகுண்டு தயாரிக்கிறது ஒன்றும் ஷோ கேஸில் வைக்கிறது கிடையாது அவ்வளோ செலவு பண்ணி தயாரிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் போடுறாங்க வேற என்னால் முடிவே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுறாங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக நீங்கள் இந்த கல்வியை கற்கிறீங்க நீங்கள் ஒரே ஒரு முறை தான் இருந்து தூய்மையாகுறீங்க பாருங்க ஐயாயிரம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு பறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நாள் உங்களை தூய்மையாகவே சொல்லலை இப்போ தான் சொல்கிற பாருங்கள் முஸ்லீம் மதத்தில் கிறிஸ்தவ மதத்தில் அதுவும் குறிப்பாக முஸ்லீம் மதத்தில் கடுமையான சட்டம் இல்லையா கல்லால் அரிச்சு கொலை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது நமக்கு எதுவுமே கிடையாது விட்டாச்சு நமக்கு வேதம் கூட கிடையாது யாரும் இந்துக்கள் என்ன படிச்சுன்னு இருக்கிறாங்க அவ்வளோ ஜாலியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு வைராக்கியத்தில் சல்லுன்னு மேலே ஏறுறோம் ஸோ அதான் சொல்கிறார் இந்த ஒரு பிறவி தான் தூய்மையாகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை இப்போ பாப்பா சொல்கிறார் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடையணும் அப்படின்னா இந்த ஒரு பிறவி மட்டும் நீங்கள் தூய்மையாக ஆகணும் நாம் இப்போ நரகவாசிகளாக இருக்கிறோன்றதை மனிதர்கள் பாவம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது செத்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆகிட்டாருன்றாங்க அப்போ இவ்வளோ நாள் நரகத்தில் இருந்தாங்க தான் அர்த்தம் அது புரிஞ்சிக்க மாட்றாங்க ஏன்னா கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கல்புத்தியிலேருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க அதிர்ஷ்டத்தில் இருந்துச்சுன்னா உடனே புரிஞ்சிக்கவீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைச்சிட்டாலும் அவங்க புத்தியில் இது உட்காரது தந்தையையே தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க நாஸ்திகர்கள் தான் நாஸ்திகர்கள்னு யாரை சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்க நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் கடவுளை நம்பிக்கை இருக்கிறவங்களா ஆஸ்திகர்கள்னுவாங்க இல்லாதவங்கள நாஸ்திகர்ன்னுவாங்க ஆனால் இன்னைக்கு இறைவன் என்ன சொல்றாரு கடவுளை தெரியலனால எல்லாரும் நாஸ்திகர் தான் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் யாருக்கும் கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது குத்து மதிப்பாக நம்புறாங்க எல்லாரும் போய் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே நாஸ்திகர்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ஆஸ்திகர்கள் ஆஸ்திகருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா இறைவனுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுறீங்கன்னு அர்த்தம் அது கூட அவங்களுக்கு தெரியும் ஆஸ்திகர்களுக்கு தான் அர்த்தம்ட்டு இல்லையா இறைவனுடைய ஆஸ்தி தான் சொர்க்கம் அதாவது செல்வமற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்க எல்லோரும் ஆக நீங்கள் செல்வந்தர்களாக ஆகணும் இல்லையா அதுவும் சிவ பாபாவோடைய குழந்தை ஆகிட்டீங்க யாருடைய குழந்தை பாருங்க தேவதைகளுடைய குழந்தை கூட கிடையாது கடவுளுடைய குழந்தை இந்த ஒரு பிறவி தான் அடுத்த பிறவில தேவதைக்கு தான் குழந்தையாக பார்ப்பீங்க ஆனால் இன்றைக்கி சிவனுக்கே குழந்தையாக இருக்கிறீங்க இங்கே யாருக்கிட்ட ஞானம் இருக்குதோ அவங்க தனது குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்றுவாங்க அஞ்ஞானிகளை அஞ்ஞானிகள் தங்களை மாதிரியே தங்களுடைய குழந்தைங்களையும் விகாரத்தில் சிக்க வைப்பாங்க இங்கே விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்போ நான் தேவதை ஆகுறேன்னா என்னுடைய குழந்தைய மட்டும் நரகத்தில் பிடிச்சி தள்ளுவேன் அந்த குழந்தைக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையாக்கணும் தான் நினைப்போம் ஆனால் அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி அவங்களுடைய குழந்தைய விகாரத்திலே முழ்கடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ பாபா சொல்கிறேன் இங்கே விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க முதலில் கன்னிகைகளை காப்பாற்ற வேண்டும் தாய் தந்தையை போன்று விகாரத்தில் தள்ளி விடுகின்றனர் இது கீழான உலகம்னு உங்களுக்கு தெரியும் சிரேஷ்ட சிரேஷ்டன்னா உயர்ந்த உயர்ந்த உலகத்தை விரும்புகிறாங்க பகவானுடைய மகா வாக்கியம் நான் சிரேஷ்டாச்சாரிகளாக உங்களை ஆக்குறதுக்காக வரும் பொழுது எல்லோரும் கீழான நிலையில இருக்கிறாங்க அப்ப கடவுள் எப்போ வரும் வரணும் சொர்க்கத்துல வரமாட்டாரு ஏன்னா அங்க எல்லாம் மேலான நிலை சுகத்துல இருப்பாங்க அங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு நம்மள படுபாதலம் துக்கன்ற சாக்கடையில மூழ்கி இருக்கும்போது நம்மளை காப்பாத்துறதுக்காக வராது சோ உயர்ந்தவர்களா ஆக்குறதுக்கு எப்போ வராருன்னா கீழான நிலையில இருக்கும்போது வராது அதாவது நரகத்துல தான் வராரு அனைவருக்கும் நான் நன்மை செய்கிறேன் சாது சந்நியாசி போன்ற எல்லோருக்கும் நன்மை செய்யறதுக்காக பகவான் வர வேண்டி இருக்குது அப்படின்னு கீதையிலும் எழுதப்பட்டிருக்குது ஒரே ஒரு பகவான் வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறாரு மனிதர்கள் எவ்வளோ கல்புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க அப்போ பாருங்களா பைபிளில் வந்து தெளிவாக ஏச சொல்லுவார் பரமபிதா என்னை விட பெரியவர் என்னை ஏன் கூப்புறீங்க என்னை கூப்பிடறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது என்னுடைய அப்பாவை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம்னாங்க ஆனால் கிறிஸ்டின்லாம் யாரும் கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க ஏசுதான் கூப்பிட்டுனா ஏசப்பா ஏசப்பான்னு இருக்கிறாங்க இல்லையா அதான் பாபா சோரர் அதை புரிஞ்சிக்கூடிய சக்தி எல்லா மத்திலுமே வளலாரும் தன்னை கடவுள்னு சொல்லலாம் ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வளலார திட்டினா தான் கோபம் வரும் மற்றபடி சிவனை திட்டினா சிரிச்சின்னு தான் இருப்பாங்க அப்போ யார் கடவுள்னா தெரியாம தான் இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க பகவான் தான் வந்து நன்மை செய்யறாரு அப்ப எல் மனிதர்கள் எவ்வளவு கல்வித்துடவர்களாக ஆகிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அது மட்டும் இல்ல நாமளும் இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம் அது இன்னும் ஆச்சரியம் இல்லையா நல்ல வேலை எப்போ நம்மளை தூக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைன்னா என்ன ஆகும் இல்லையா கீதையுடைய பகவான் சிவன் அப்படின்னு பெரிய பெரிய மனிதர்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது இப்ப தெரியாது அதனால்தான் கிருஷ்ணருடைய புகழ் பரவையினு இருக்குது தெரிஞ்சு ஆனால் சிவன் என்ன பண்ணார் எதுவுமே தெரியாது ஆனால் சிவன் உயர்ந்தவர் மட்டும் தெரியும் தெரியாது தானே கிரிவலத்துக்கு அவ்வளோ கூட்டம் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் கூட்டம் மற்றவங்க எல்லாரையும் விட பெருமாளுக்கும் இவங்களுக்கும் தான் இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் உயர்ந்த உயர்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அதைவிட உயர்ந்தவர் சிவன் அப்ப சிவன் தான் கீதையுடைய கடவுள்ன்ற நியூஸ் மட்டும் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏன்னா ஜெயலலிதா ஆகட்டும் நரேந்திர மோடி ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த ஞானம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே புரியாது புரிஞ்சிச்சுன்னா குழப்பம் வந்துடும் இல்லையா எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆனால் இந்த ஞானம் புரியாது புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும் அது ஒரு பெரிய விஷயம் ஆகிடும் இல்லையா குழப்பம் ஏற்பட்டுடும் ஆனால் இன்னும் அதுக்கு நேரம் இருக்குது இன்னும் ஆகலை அந்த நேரம் இன்னும் வரலை இல்லைன்னா அனைவரின் இருக்கையும் அசைய ஆரம்பிச்சிடும் எந்த இருக்கையை சொல்கிறாரு நம்முடைய இருக்கை இல்லை பிரதர் ஆட்சி ஆட்சி ஆட்சிலாம் அசை ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் எல்லாத்துலேயும் அப்போ கடவுள் வந்துட்டாரு அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் மக்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்களுடைய பிரச்சனை பத்தியே தான் நினச்சின்னு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பண்ணி இருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்சி கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னு போது அவங்க ஆட்டம் காண ஆரம்பிச்சிடுவாங்க கீழே விழப்போகிறார் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா மிகுந்த குழப்பம் ஏற்பட்டு விடும் அநேகமாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் தான் கடைசி அரசியல்வாதிகளா இருப்பாங்க ஆனால் நாலடைவுல இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும் பாவன் அனைவருக்கும் சத்கதி கெடுக்கும் வள்ளல் சிவன் சுயம் கூறுகின்றார் பிரம்மாவின் உடல் மூலமாக நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் சத்கதி என்றால் முன்னேற்றம் செய்வித்து கொண்டிருக்கிறேன் சத்கதினா சொர்க்கம் ஸோ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை இறைவன் வாய் வழியாக சொல்லிட்டு இருக்கிறாரு பகவானின் மகா வாக்கியம் இது கீழான பதித உலகம் இவங்க அனைவரையும் நான் முன்னேற்ற வேண்டும் இப்பொழுது அனைவரும் பதிதமாக இருக்கிறாங்க பதிதமானவர்கள் மற்றவர்களை எப்படி பாவனமாக்க முடியும் முதலில் சுயம் பாவனமாக வேண்டும் இதுதான் பெரிய விஷயம் பாருங்க இவங்களுக்கு வந்து என்னுடையதுன்னா என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு கள்ளங்காப்பிட மற்றவர்களா இருப்பாங்க தேவதைகள் எல்லாருமே ராஜா மட்டும் இல்லை பிரஜைகள் உட்பட அந்த மாதிரி ஒருத்தங்க ஆக்கணும்னா அவர் அந்த மாதிரி தூய்மையானவராக இருந்தால் தான் ஆக்க முடியும் அந்த மாதிரி யாருமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா குரான் பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் சொல்லியிருந்தாலும் நடுவில் நடுல வன்முறை விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ அதை சார்ந்தவங்களே ஏதோ ஒரு டைம்ல சாபம்லாம் கொடுப்பாங்க நிறைய தகாத வார்த்தைகள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க எப்படி நம்மளை தூய்மையாக்க முடியும் இல்லையா இப்போ பாபா சொலர் ஸோ எப்பயுமே தூய்மையானவர் இறைவன் மட்டும்தான் சத்தியம் சிவம் சுந்தரன் அவருக்கு மட்டும்தான் சொல்கிறோம் இல்லையா எப்பயும் சத்தியமானவர் உண்மையானவர் சிவம் ஒலியானவர் சுந்தரம் எப்பயுமே அழகானவர் அழகானவர்னால் என்ன அர்த்தம்னா விகாரத்தில் மாட்டாதவர் தேகம் எடுத்தால் தானே குழந்தையாக அவர் பிறக்கிறதே கிடையாது இப்போ பாபா சொர் முதல் நாம் பாவனமாகணும் பிறகு சிஷ்யர்களை ஆக்கணும் சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை தேவை இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு இதை சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லும்போது போதையோடு சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ஞானம் புரியுதோ இல்லையோ ஏன் இவங்க இவ்வளோ போதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அதை யோசிப்பாங்க இல்லையா அப்போ அந்தளவுக்கு போதை தேவை கன்னிகைகள் புது ரத்தம் உடையவங்க நீங்கள் பழையதை புதிதாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது ஏன் புது ரத்தம் புது ரத்தம்னு பாபா அடிக்கடி சொல்றாரு அப்படின்னா உண்மையிலே நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடி வந்தீங்க மூணு நாள் முன்னாடி வந்தீங்க நேற்று வந்தீங்க இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து இந்த ஞானத்தை கேட்குற அன்னைக்கு உங்களுக்கு புது ஜென்மம் ஏற்படுது இதுதான் உங்களுக்கு கடைசி பிரிவு ஆனால் இது தூய்மையான ஜென்மம் இல்லையா ஒரே உடம்பு ஆனால் வேற ஒரு பிரிவு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மா சகோதரன் சகோதரி தனித்தனியான நபர்கள் இருந்திருப்பாங்க எல்லாமே அழியக்கூடிய உடல் இன்றைக்கி அனைத்து உறவையும் சேர்த்து ஒருத்தர்கிட்ட தான் வைக்கிறீங்க அவர் தான் அவர் அழிவற்றவர் இல்லையா ஸோ அப்போ புது ஜென்மம் நீங்கள் எடுக்கிறீங்க அதுதான் புது ரத்தம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பழைய உலகத்தை புது உலகமாக நீங்கள் மாக்கி ஆ ஆக்கிட்டு இருக்கிறீங்க இரும்பு யுகத்தை தங்க யுகமாக மாறி மாற்றிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற கரைகள் நீங்கிக்கிட்டே போகுது ஆக குழந்தைங்களுக்குள்ளே இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் மனுஷன்ல இருந்து டக்குன்னு தேவதையாக்குறீங்க இது எவ்வளோ பெரிய புண்ணியம் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அது வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா அது கூட அந்த வயிற்றுல இருக்கிற வரைக்கும் அவன் செய்யற பாவம் எல்லாம் உங்க தலையில வந்து விடியும் ஆனா இந்த ஞானம் கொடுத்தீங்கன்னா அவனை தேவதையாக்குது பல ஜென்மத்துக்கு அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா அப்ப இந்த போதை உங்களுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட சேவையை நான் செய்யணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் தனது அக்கம்பக்கம் உள்ளவர்களை விழிப்படைய செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாட்டும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல பாபாவே சொல்லிட்டார் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்கிட்டா ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா நாளைக்கு கேட்பாங்க கடவுள் வந்தேன்னு எனக்கு தெரியாது எனக்கு என் மதத்தில் சொன்னது தானே எனக்கு தெரியும் அது நியாயம் தான் இல்லையா ஸோ நம்ம சொல்லிடணும் ஆனால் பாபா சொல்கிறாரு கண்டிப்பாக கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வரும்ன்றார் அது நான் கேரண்ட்டி அப்படின்னு சொல்கிறார் குரு மாதா அதாவது தாய் தான் குருன்னு பாடப்படுது தாய் எப்பொழுது குருவாக ஆகிறார் என்பதை இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க ஜெகதம்பா தான் பிறகு ராஜ ராஜேஸ்வரியாக ஆகிறாரு பிறகு அங்கே எந்த குருக்களும் இருக்க மாட்டாங்க குருக்களின் வரிசை இப்போ தான் நடக்குது தந்தை வந்து தாய்மார்களின் மீது ஞான அமிர்த கலசத்தை வைக்கிறார் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் நடக்குது சென்டர்களிலும் பிரம்மா குமாரி தேவை என்று கூறுகின்றனர் நீங்களாகவே நடத்துங்கள் என்று பாபா கூறுகின்றார் தைரியம் இல்லையா பாபா டீச்சர் வேண்டும் என்று சொல்கிறது கிடையாது இதுவும் சரிதான் மரியாதை செலுத்துகின்றனர் ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா எல்லா சென்டர்லேயுமே பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இங்கேயும் அப்படி தான் இருந்தாங்க இப்போ என்னமோ திடீர்னு பார்த்தா ஆண்கள் அதிகமாகிட்டாங்க இல்லையா ஏன்னா பேர் பிரம்மகுமார் ஆக்சுவலாக பிரம்மகுமார் குமாரி தான் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்த இயக்கத்தில் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கணவனை மனைவி தான் எப்பயுமே நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் இறைவனை எப்பயுமே நினைக்கிறதுனால அந்த பார்வதிகள் நாம தான் இது ஆத்ம உறவு ஆத்மீக உறவு இறைவனுக்கு உடல் கிடையாது இல்லையா அப்போ தாய் தான் குரு அப்படின்ட்டு பக்தியில் எழுதிருக்கிறாங்களா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா இந்த தாய்மார்கள் இந்த ஞானத்தை கொடுக்குற சேவை செய்கிறதுனால இவங்க இப்ப குருவாகிறாங்க இதுதான் தேசிய பாடலில் வந் வந் வந்தே மாதிரம் சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னா தாய் மண்ணே வணக்கம்னு இப்போ ஏஆர் ரஹ்மான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டார் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இந்தியாவை தாயின்னு நினச்சி சொல்கிறாங்கன்னா அது அந்த அர்த்தம் கிடையாது இந்திய மண்ணை உருவாக்கிய தாய்மார்களே வணக்கம்னு அர்த்தம் நம்மள தான் அது பெண்கள் கூட எடுத்துக்க தேவை ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தான் அப்போ சிஸ்டர் வரணும் பிரதர் வந்து இந்த கிளாஸ் எடுக்கணும் சரண்ட சிஸ்டர் பிரதர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை ஏன் நீங்கள் தினமும் கேட்குறீங்களோ நீங்களே எடுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார் உடனே பாபா சொன்னோன்னே குழந்தைங்கலாம் சரின்ட்டு மரியாதை செலுத்தி அவங்களே எடுக்கிறாங்க இன்றைய நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையும் அரைகுறையாக கொடுக்குறாங்க இல்லையா அப்பா அம்மாவையே வாடா போடான்னு கூப்பிட்றாங்க கணவனை வாடா போடான்றாங்க அந்த மாதிரி ரொம்ப மரியாதை கீழ்த்தரமாக ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க நாளை அவரை நீக்கிடுறாங்க நிலையாக சுகம் யாருக்குமே கிடையாது இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிட்டே இருக்குது பாருங்கள் அஞ்சு வருஷம் கூட நிரந்தரமாக ஆளுவாங்களான்னு தெரியாது ஆனால் சொர்க்கத்தில் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஒருத்தங்க சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் கூட யாருக்குமே இருக்காது ஸோ நிரந்தரமான ஆட்சி தான் இருக்கும் அதுவும் சுகம் நிறைந்த ஆச்சு உங்களை பாபா பல வழியில இருந்து பல ஆங்கிளில் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு தன்னை சதா மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சுப பாவனை வைக்கணும் ஆனால் நீங்கள் ஒருத்தங்களுக்கு சொன்னால் அவங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கூடாது அவங்க எப்படியும் அவங்க டைமுக்கு மாறிடுவாங்கன்ற எண்ணத்தில் சொன்னால் தான் அவங்க மாறுவாங்க இவங்க கேட்பாங்களான்னு டவுட்டாக சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் சுப பாவனை வைங்க நான் இன்னைக்கு லக்ஷ்மி நாராயணனா இரு ஆகிட்டு இருக்கிறேன் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவங்க என்ன முயற்சி செய்ய முடியும் முயற்சியை பற்றி பாபா சொல்கிறார் இல்லையா முயற்சி வீணாகிறதே கிடையாது அது எப்பொழுது வெற்றி எப்பயுமே வெற்றியுடையதாக தான் இருக்கும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிடும் மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசமும் ஏற்படும் நாளடைவில் நீங்கள் வேகம் காமிக்கும் பொழுது இவை அனைத்தும் ஏற்பட்டுவிடும் இப்போ அந்த மகாபாரத யுத்தம் இப்போ மாயா கூட சண்டை போகிறீங்க அது கண்ணுக்கு தெரியல ஆனால் நீங்கள் பக்காவாகி மாயாவை சுத்தமாக வென்றவர்களாகி ஃபுல் ஆத்ம உணர் இல்லை ஆகிட்டீங்க அதான் கர்மாதிஷ்டி ஸ்டேஜின்வாங்க அப்படி ஆகிட்டீங்கன்னா சுற்றி என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒளியாக அனுபவம் செஞ்சுட்டு ஏதோ சாட்சியாக கடவுள் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க அந்த டைம் தான் உலகப் போரே ஸ்டார்ட் ஆகும் அப்போ பாருங்கள் இறைவன் தன்னுடைய மனைவிகளெல்லாம் காப்பாற்றிடுறாரு பார்வதிகளை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்காக தான் இப்போ வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது உலகழிவு நடக்காமல் நீங்கள் ரெடியானவுடனே அது ஸ்டார்ட் ஆகிடும் அதுதான் மகாபாரத போர் அப்போ பாருங்கள் பேரே பாருங்கள் பாரதத்துக்காக நடக்கிற போர் அதுதான் பாரதம் சொர்க்கமாக ஆக போகுதுன்றது மக்களுக்கு தெரியல இப்போ யாரும் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க பிறகு அவங்களுடைய அதாவது மக்களுடைய மக்களாட்சி மக்களாட்சின்னு பெருமையாக சொன்ன அந்த ராஜ்யம் கவிழ்ந்துடும் எத்தனை குருக்கள் இப்போ இருக்கிறாங்க குருவை பின்பற்றாத மனிதர்கள் யாருமே கிடையாது இல்லையா எல்லா கோயிலுக்கும் போவாங்க எனக்கு இவரு குருன்னு பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க ஆனால் நமக்கு குருவா யார் கிடைச்சிருக்கிறாரு கடவுள் கிடச்சிருக்கிறாரு மனிதர்கள்லாம் நமக்கு இப்போ குரு கிடையாது சத்கதி கொடுக்கும் சத்குரு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு சத்தியமான வழியை சொல்ற சத்தியமான குரு அதான் சத்குரு இல்லையா ஆனால் இன்னைக்கு மனிதர்களே சத்குருன்னு சொ பேரை வச்சுட்டு யோகா கொத்துக்க எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா பாபா சொல்ற சித்திரங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன இது சத்கதி அதாவது சுகதாமம் இது முக்தி தாமம் நாம் அனைத்து ஆத்மாக்களும் இங்கு நிர்வாண தாமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு புத்தியும் சொல்லுது சுகதாமம்ன்றது சொர்க்கம் அந்த சுகம் மட்டும் நிறைந்த உலகம் முக்தி தாமம் நிர்வாண தாமம் சாந்தி தாமம் ஆத்மலோகம் இதெல்லாம் எதுன்னா பரந்தாமம் மேலே செம்போன் மரமான உலகம் இருக்குல்ல இங்கே தான் நம்மளும் இருந்தோம் இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடம் தான் ஏன் நிர்வாண தாமம்ன்றான்னா ஆத்மாவுக்கு உடம்பு தான் ட்ரெஸ்ஸு ஸோ உடம்புன்ற ட்ரெஸ்ஸு இல்லாமல் அங்கே வெறும் ஆத்மாவா இருக்கனால அது பேர் நிர்வாண தாமம் அங்கே தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அங்கேருந்து இருந்து தான் நாம் சத்தத்துக்கு வரோம் அங்கே சவுண்டே இருக்காது உடம்பு இருந்தால் தானே பேசுறதுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த பூமியில சரீரத்தை எடுக்கும்போது தான் சத்த சத்தத்துக்கு வரும் அங்கே ஆனால் நம்மளுடைய ஆத்மாவுடைய உண்மையான வீடு எதுனா பரந்தாமம் தான் இங்கே சும்மா நடிக்க தான் வந்திருக்கிறோம் இந்த விளையாட்டு பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு சிவ ஜெயந்தியே இங்கே தான் கொண்டாடுறாங்க பாருங்க அல்லா பரமப்பிதா சிவன் மூணு பேரும் ஒருத்தர் தான் ஆனால் அல்லாவுக்கு யாரும் பிறந்த நாள் கொண்டாடல பரமபிதாவுக்கு கொண்டாடல இயேசுக்கு தான் கொண்டாடுறாங்க ஆனால் சிவனுக்கு உலகத்தில் இந்தியாவில் தான் கொண்டாடுறோம் அப்போ இறைவன் இங்கே தானே வந்திருக்கிறார் இல்லையா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம் அப்போ நரகம்ன்ற ராத்திரியில வர்றதுனால சிவராத்திரி ராத்திரி கொண்டாடுறோம் நான் வந்திருக்கிறேன் கல்பத்துக்கு பிறகும் மீண்டும் நான் வருவேன் இப்போ வந்துட்டு தேவதையாக்கிட்டு மறுபடியும் அப்போ ஒரு ஐயாயிரம் வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவேன் அப்படின்ட்டு பாபா சொல்றேன் ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பிறகு தந்தை வந்ததும் சொர்க்கமாக இந்த நரகம் மாறிடுது கிறிஸ்துவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்ததுன்னு பைபிளில் கூட இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னா ஆனா அது இந்தியான்னு தான் அவங்களுக்கு தெரியல இப்போ அந்த சொர்க்கம் கிடையாது மீண்டும் உருவாகும் ஆக அவசியம் நரகவாசிகளுக்கு வினாசமும் சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் ஆக வேண்டும் வினாசம்னா அழிவு நரகவாசிகளுடைய அழிவும் சொர்க்கவாசிகளுடைய ஸ்தாபனையும் உருவாகணும் நீங்கள் சொர்க சொர்க்கவாசிகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க நரகவாசிகள் எல்லோரும் அழிஞ்சிடுவாங்க இன்னும் லட்சம் ஆண்டுகள் இருக்குது கல்பம் முடியன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இல்லையா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம்தான் மேக்சிமம் அப்போ பாபா சொலர் குழந்தைகள் வளர்கின்றனர் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க நீங்கள் இவ்வாறு கூற மாட்டீர்கள் ஏன்னா உலகம் அழியும்போது இனிமேல்ட்டு புதுசாக வந்தால் நமக்கு தான் துக்கம் அதிகம் இல்லையா பாபா சொலரு ஆக விருப்பம் இல்லை எனில் என்ன செய்வது பாருங்கள் சாரி அதாவது நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க ஒருவேளை குழந்த ஸ்ரீமத் படி நடக்கலை விகாரத்தில் மாட்டிக்குச்சி சொர்க்கவாசி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைனா என்ன பண்ணுறது என்ன செய்வது என்று ஸ்ரீமத் பெற வேண்டும் பாபா கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்போ என்ன ப செய்யணும் பாபா அப்படின்ட்டு கட்டளைப்படி நடக்கலைன்னா பாபா சொல்கிற விட்டுடுங்க பிடிச்சிக்காதீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க இது எவ்வளோ பெரிய பொக்கிஷனால் அவங்களுக்கு தெரியல அவங்க கடைசியில் அலறிட்டு வருவாங்க விட்டுடுங்க இதற்கு முழு நஷ்டமோக நிலை தேவை ஸோ அந்த பற்றுன்னு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிடணும் நான் பாபா அந்த என்னுடைய குழந்தை தேவதையாகிற பதவி விட்டு போகுது உன்னுடைய குழந்தையா அப்படின்னு பாபா கேட்பாரு இப்போ யார் அவங்களாம் சகோதரர்கள் நமக்கு இல்லை ஆத்மா சகோதர ஆத்மா தான் நம்மளுடைய அப்பாவாகட்டும் குழந்தையாகட்டும் எல்லாமே சகோதர ஆத்மாக்கு தான் எல்லா ஆத்மா நமக்கு ஒன்று தான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அப்பா இறைவன் தான் அதனால் முழுமையான நஷ்டமோகா நிலை அதாவது மோகத்தை வென்ற நிலை பற்றுதலை வென்ற நிலை தேவை நல்லது அப்படின்னு பாபா வாணியை முடிச்சுட்டார் இப்போ பாபா நமக்கு வணக்கம் சொல்லுவார் பாருங்கள் எப்படி சொல்கிறா பாருங்கள் நம்ம அப்பா அம்மா கூட இப்படி கொஞ்ச மாட்டாங்க இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் அதாவது நடைமுறையில எடுத்துட்டு வர்றதுக்காக இன்னைக்கு படித்த வாணியோடைய சுருக்கமாக ரெண்டு பாயிண்ட் ஃபுல்லா ஞாபகம் வச்சிருந்தனாலும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் சிரேஷ்ட வழிப்படி நடந்து தன்னை சிரேஷ்டம் அதாவது உயர்ந்தவர்களாக ஆக்கிக்கணும் ஸ்ரீமத்தில் மனம் சொல்ற வழியை கலப்படம் செஞ்சிடக்கூடாது ஈஸ்வரிய படிப்பின் போதையில் இருக்கணும் பகவான் சொல்லி கொடுக்குறாருன்ற போதை இருக்கணும் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கான யுக்திகளை நீங்கள் உருவாக்கணும் அனைவரின் மீதும் சுப பாவனை வைத்து ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை செலுத்தணும் மரியாதையில் குறை இருக்கக்கூடாது அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்கலன்றதுக்காக அவங்கள மரியாதை குறைவாக பேசக்கூடாது இல்லையா அதுவும் ஆத்மா மரியாதை வைக்கணும் மரியாதையில் குறை ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுன்றார் எல்லாருக்குமே அந்த மரியாதை இருக்கணும் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி வரதானம் சேவைக்கான ஆர்வத்தின் மூலம் லௌகிகத்தை அலௌகிக இல்லறமாக மாற்றக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள் அலௌகிக இல்லறமாக மாற்றக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள் சரி அதுக்கு விளக்கம் சேவாதாரியின் கடமையை ஏன்னா இறைவனே சேவை செய்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு என்ன சேவை நரகத்தில் இருக்கிறவங்கள சொர்க்கவாசியா மாத்திரை சேவை அந் அந்த சேவை செய்கிற நாமளும் சேவாதாரிகள் நம்மளுடைய கடமையே என்னென்னா நிரந்தரமாக இந்த சேவையில் ஈடுபட்டு இருக்கிறது தான் மன சேவையோ வார்த்தை சேவையோ அல்லது கர்மத்தின் சேவையோ செய்து கொண்டே இருக்கிறது தான் சேவாதாரிகள் ஒருபொழுதும் தான் வேறு சேவை வேறுன்னு நினைக்கவே மாட்டாங்க யாருடைய புத்தியில் சேவைக்கான ஆர்வம் எப்பவும் இருக்குதோ அவங்களுடைய லௌகீக இல்லறமானது ஈஸ்வரிய இல்லறமாக மாறிவிடும் சேவாதாரிகள் வீட்டை வீடுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் சேவை செய்யக்கூடிய இடம்னு நினைச்சு நடந்துக்குவாங்க சேவாதாரியின் முக்கிய குணமே தியாகம் தியாக உணர்வுடையவர்கள் இல்லறத்துல தபஸ்வியாக இருப்பாங்க அதன் மூலம் சேவை தானாகவே ஏற்படும் இப்ப பாத்தீங்களா எப்படி சூப்பரா சொல்றாரு அப்போ சேவைதாரிகள் மூணு விதமான சேவை செய்யலாம் வார்த்தையின் மூலமாக இப்போ சொல்கிறது காரியத்தின் மூலமாக சேவை செய்யலாம் அடுத்தது மனதின் மூலமாக தன்னை அது உங்களுக்கு போக போக தெரியும் அது யோகத்தில் வரும் அது உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு மூணு உலகம் இருக்கும் நடுவில் லோகம் ஒலி உலகமும் அங்கே ஒலி உடலில் பிரிஞ்சு போய் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூய்மையாக்குற சேவையை மனதால் நாம் செய்ய முடியும் அது யோகத்தில் நாம் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி சேவை இதுலேயே பிஸியாக இருப்பாங்க தான் வேறு சேவை வேறுன்னு நினைக்க மாட்டாங்க நானே சேவை சொரூபமாக இருக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்காங்க அதேமாரி வீடு பார்த்தீங்கன்னா அந்த லௌகிகனும் உலகியல் அலௌகீகனும் ஆன்மீகம் ஸோ உலகியல் அந்த வீடு குடும்பத்தினரையே அலௌகிகமாக மாற்றிடுவாங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு போது கூட நான் இறைவனுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறேன் இறைவனுக்கு சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படி ஃபுல்லாகவே இறைவனுக்கு செய்கிற சேவை சேவையாகவே அதை மாற்றிடுவாங்க அப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்புறான் அப்படின்னா இறைவனுடைய குழந்தை இறைவனுக்காக நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே இறை சேவையாக அவங்க மாற்றி நடந்துக்குவாங்க அது ஸோ முக்கியமான குணமே தியாகம்தான் சேவாதாரினாலே தியாகம் உள்ளவங்களாக இருப்பாங்க இல்லறத்தில் இருந்தாலும் தபஸ்வி அதாவது யோகத்திலே நிலச்சிருப்பாங்க இறைவனுடைய நினைவு அறுபடாமல் இருக்கும் அதன் மூலம் சேவை தானாகவே நடக்கும் அதான் வரதானம் ஸ்லோகன் தனது சமஸ்காரங்களை தெய்வீகமானதாக நீங்கள் ஆக்கிக்கணும் அப்படின்னா மனம் புத்தியை தந்தை முன்னாடி அர்ப்பணித்து விடுங்கள் சமஸ்காரம் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் ஜென்மமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் ஆத்மாவில் பதிஞ்சு அடுத்த பிறவிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தான் நாளுக்கு நாள் மனிதர்கள் ஏன் கீழான நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா முந்தைய பிறவியிலேருந்து அப்படியே வரும் அது வந்த அடுத்த பிறவியில் இருக்கிற அழுக்கு அதோடு சேர்ந்து அடுத்த பிறவிக்கு இன்னும் அப்படியே குறைஞ்சி குறஞ்சி இறங்கிட்டே இருக்குது இப்போ கீழான இந்த சமஸ்காரத்துலேருந்து மேலான தெய்வீக சமஸ்காரத்துக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனசு உங்களுடைய புத்தின்னு இருந்ததை அப்படியே இறைவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும் பாபா உன்னுடைய புத்தி ஏதோ அதுதான் இப்போ என்னுடைய புத்தி நீ எதை சொல்கிற அதை தான் நான் செய்வேன் என் மனசு சொல்றதை செய்ய மாட்டேன் ஏன்னா என் மனசு சொல்கிறதை செஞ்சு செஞ்சு தான் கீழான நிலை துக்கமான துக்கத்தை அனுபவிக்கிறான் இப்போ இறைவனுடைய புத்தி மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் அவருக்கு நாம் அர்ப்பணமாகிறது அப்படி அர்ப்பணித்து விடுங்கன்னு பாபர் சொல்லி இன்னைக்கு முரளியை முடிச்சுட்டேன் இது பாபாவுடைய வீடு இல்லையா இப்படி அவருடைய நினைவில் இருந்து சூப்பரா கிட்ட எடுத்தாங்க உள்ள இருக்கிறது தெரியலாபா சூப்பரா இருக்கிறது சூப்பர் மேல்மலையினூர்ல இருந்து பிரபாகரன் தான் அவங்க பேரு பிரபாகரன் பிரதர் பாபாவுக்காக பாபாவுடைய நினைவில் இருந்து பாபாவுடைய அழகாக சூப்பராக அழகா சூப்பரா ஆ இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா பிரதர் வந்து ஒரு மாதம் கூட ஆகலன்னு தான் நினைக்கிறான் சாமி தான் வந்தாரு இல்லையா அப்பவே அவளோட சேவையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமா ஆ ரெண்டு மூணு சேவைக்கும் வந்து இறக்குறாரு எல்லாம் நம்ம பாப குடில அப்படி தான் இருக்கு பார்க்கல பார்க்காமலே பண்ணி இருக்கு சூப்பர் இல்லையா பாபா அக்காந்த் சூப்பர் பிரதர் சரி அப்படியே ஒரு சுத்து சுத்துங்க எல்லாத்துக்கும் அடே கொள்ளுங்க

கடவுளை கும்புட்றவங்க மட்டும் சாரி கடவுளை வணங்காதவங்க மட்டும் நாஸ்திகர்கள் கிடையாது கடவுளை தெரியலனாலே நாஸ்திகர்கள் தான் கடவுளை தெரிஞ்சவங்க இல்லை கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோங்க நம்ம ஒரு செயல் செய்யணும் செய்யணும் ம் அவருடைய நினைவிலே இருக்கணும் சதா படிப்பு ஞாபகத்தை இருக்கும் ம் போதையிலேயே அதே போதையிலேயே இருக்கணும் யார் எனக்கு கற்றுக் கொடுக்குறான் அந்த போதையில் இருக்கணும் இல்லையா மாறிட்டு இருக்கணும்னா எவ்வளவு குஷி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாரு இல்லையா இது சதா புத்தியில இருக்கணும் இந்த படிப்பு பாபா மட்டும் தான் கொஞ்சம் கத்து கொடுக்குறாரு வேற யாராலையும் கத்து கத்து கொடுக்க முடியாது ராஜயோகம் இது வந்து இருபத்தோரு பிரிவுக்கான ஆசையை கொடுக்கக்கூடிய படிப்பு இது வேற யாரையும் கொடுக்க முடியாது இது சங்க யோகத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும் சங்கம் யோகத்தில் மட்டும்தான் பாபா நேரடியாக வந்து கொடுக்குறாரு

சத்துகத்துல அது சிங்கமும் ஆஹ் வந்து ஒன்னா தண்ணி குடிப்பாங்க சர்ச்சி குக்கத்துல இருப்பா இல்ல இன்னொன்ன குரங்க குரங்கு போடுற குழந்தை பத்தி ஏதோ சொன்னார் குரங்கு போடுறதை புத்தி இருக்குது ஆஹ் அப்படின்னு இல்ல நம்ம நம்மளுடைய சம்ஸ்காரத்துல வந்து தெய்வீக குணங்களை தாராளம் செய்யணும்னா நம்முடைய மனசையும் புத்தியையும் வந்து

சமஸ்காரத்தை தெய்வீகமாக்கنا இன்னமோ பண்ண சொன்னாரு யார் சொல்றார் தியாகம் செய்யணும் தியாகம் கூட ஓரளவுக்கு கரெக்ட்ட தான் என்ன தியாகம் பண்ணா யாருக்கு தியாகம் பண்ணணும் மனசியை மனசியத்தை அர்ப்பணிச்சிடுங்க ம் சரி ரைட் ஓகே aula kanja சிரோம்சக்தி யோகம் பண்ணுங்க